தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் என்னில் நல்லகதிக்கு யாதும் ஒரு வெற்றி. ஆயாதி குடிக்கணிதம் சார்ந்த ஒரு பதிவு. என்னை போல வாஸ்து பார்க்கிற, வாஸ்துவோடு இணைத்து அந்த ஆயாதி குடிக்கணக்கு என்கிற விஷயத்தை பார்க்கிற வாஸ்து நிபுணர்கள் என்னிடம் ஒரு சில வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். என்னவென்று சொன்னால், நாங்கள் பார்ப்பது 36 அங்குலத்தை எடுத்துக்கொள்கிறோம், நாங்கள் 32 அங்குலத்தை எடுத்துக்கொள்கிறோம், நீங்கள் 34 அங்குலத்திற்கு நீங்கள் ஆயாதி குடிக்கணக்கு சார்ந்த விஷயத்தை சொல்கின்றீர்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கான எனது பதிவு என்பது, தாராளமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அளவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து அவர்களுக்கு நம்ம போய் கொடுக்க வேண்டும். அதனை விடுத்து நான் சொல்வது பெரிய விஷயம், நீங்கள் சொல்வது தவறான விஷயம், அல்லது நீங்கள் சொல்வது சரியாக இருக்கிறது, நான் இன்று வரை தவறாக சொல்லியிருந்தேன் என்று கருத்துக்களை சொல்வதை விட்டுவிட்டு, மக்களுக்கு எதனை நாம் சரியாக கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டால் ஆயாதி குடிக்கணக்கு வாஸ்துவில் உண்மை நிலை வெளிப்படும். நம்முடைய வாஸ்துவங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆயாதி குடுக்கணக்கு பார்க்குறேன், சுற்றுச்சுவருக்கும் பார்த்துக்குவேன், ஒவ்வொரு அறைகளுக்கும் பார்த்துக்கொள்வேன், வீடு மொத்த வீடுகளுக்கும் பார்த்துக்கொள்வேன் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அந்த ஆயாதி குடுக்கணக்கு கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிந்துணர்வு விஷயங்கள் தான். சுற்றுச்சுவருக்கு, அதாவது காம்பவுண்ட் என்கிற சுற்றுச்சுவருக்கு அந்த குளிக்கணக்கு என்கிற விஷயம் கிடையாது. அதனை நாம் வந்து தவிர்த்து விட வேண்டும் என்று தான் சொல்லுவேன். அடுத்ததாக, ஒவ்வொரு அறைகளுக்கும் நான் பார்ப்பேன் என்று சொல்வார்கள், அதனையும் 100% நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்வேன். இந்த குளிக்கணக்கு என்கிற விஷயம் அங்கன அளவுகளிலிருந்து தோன்றிய விஷயம். அந்த காலத்தில் ஈரங்கன வீடுகள், மூன்றங்கன வீடுகள், நான்கங்கன வீடுகள் என்று சொல்வார்கள். இப்போ அந்த அங்கன அளவுகள் என்பது தான் அந்த வாஸ்துவில் சொல்லக்கூடிய, அதாவது ஆயாதி குழுக்கணக்கில் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ எத்தனை அங்குலங்கள் என்பது, அங்குலங்கள் அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா 9×9 81, அது 8.1 அப்படிங்கிறதான் ஒரு குழி என்கிற விஷயத்தை வரும். ஆனால் அந்த 9×9 அப்படிங்கிற விஷயத்தை இவங்க 8.1 என்கிற விஷயத்தை கொண்டு வராமல் 9×9 அந்த ஒரே ஒரு குழிக்கணக்காக அந்த 36 என்பது ஒரு கணக்காக எடுத்துக்கலாம். அது 36 என்பதை ஒரு அடிக்கு ஒரு அங்குலம் என்பதை வந்து நம்ம வந்து அந்த 36 என்பது கழிப்பதற்கு எளிதாக இருக்கும். 3×12 36, 3 அடிகள் சேர்ந்தது 12 அங்குலம் என்ற 3 என்பது 36 அவங்க வகுத்துக் கொள்கிறார்கள். இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து அப்படி பார்க்கக்கூடாது. தாராளமாக நீங்கள் 34 அங்குலத்துக்கு பார்த்துக்கொள்ளுங்கள், அது 36 பார்த்துக்கொள்ளுங்கள், என் 32 கூட பார்த்துக்கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த குளிக்கணக்கு என்கிற விஷயத்தில் 34 என்பது ஆலயங்களுக்காகவும் 36 என்பது வீடுகளுக்காகவும் இருக்கின்றது என்று ஒரு தவறான வாதத்தை முன்வைக்கின்றனர். அதாவது தான் சொல்கிற விஷயம் உண்மை என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய விஷயமாக நான் இந்த நேரத்தை பார்க்கிறேன். தாராளமாக நீங்கள் சொல்லக்கூடிய 36 அங்குலத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு தாய் நூல் ஏதாவது இருக்கிறதா, ஒரு 100 வருடங்களை கடந்த தாய் நூல் ஏதாவது இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் சமர்ப்பித்துவிட்டு நீங்கள் தாராளமாக 36 அங்குலத்தை எடுத்துக்கொள்ளுங்க என்று தான் சொல்வேன். என்னை பொறுத்தளவில் சிற்ப ரத்னாகர சிந்தாமணி, அதாவது சிற்ப ரத்ன சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய வீராச்சாமி முதலியார் அவர்கள் எழுதிய அந்த நூலின் அடிப்படையில் இருந்து சொல்லக்கூடிய விஷயம், அந்த நூலில் இந்த நான் சொல்கிற அந்த 34 அங்குலம் என்கிற ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிற விஷயம். அதே போல் இந்த குளிக்கணக்கு என்கிற விஷயத்தை நிறைய குருநாதர்களிடமும் இதனை சொல்லக்கூடிய மனிதர்களிடமும் நான் கலந்து ஆலோசித்து தான் இந்த விஷயத்தை இறுதியாக குறிப்பிடுகின்றேன் என்று சொல்வேன். ஆக, கோயிலுக்கு ஒரு அளவு இருக்கிறது, வீட்டிற்கு ஒரு அளவு இருக்கிறது என்ற தேவையில்லாத வாக்குவாதங்களை விட்டுவிட்டு மக்களுக்கு நம்மால் என்ன நல்லதை கொடுக்க வேண்டும் என்று தான் நினைக்க வேண்டுமே தவிர மாற்றி நினைக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆயாதி குழுக்கணக்கு அளவுகளை பொறுத்தளவில் 34 அங்குலம் என்கிற விஷயம்தான் மானாங்குளமாக குறிப்பிடப்படுகின்றது. அதனோட ஆதாரம் எங்கே இருக்குன்னா, 100 வருடங்களை கடந்து இருக்கக்கூடிய ஐயா வீராச்சாமி முதலியார் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட விஷயம், அதனோட பதிவு, அதனோட சான்றிதழ் என்கிற விஷயம் என்னிடம் இருக்கின்றது என்று தான் சொல்வேன். அந்த புத்தகம்தான் சான்றிதழ் என்று சொல்ல முடியும். ஆக, மக்களை நீங்கள் வந்து என்னை போன்றிருக்கிற வாஸ்தவர்கள் மக்களை குழப்பி தயவுசெய்து குழம்பிய
கலக்கிய குளத்தில் அதாவது குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிற செயலை தயவுசெய்து செய்ய வேண்டாம், நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொடுங்கள் என்றுதான் சொல்வேன். ஆக மொத்தத்தில் இதை பார்க்கிற மக்கள் ஆயாதி குளிக்கணக்கு சார்ந்த விஷயத்தில் தெளிவாக்கிக் கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. மீண்டும் எத்தனையோ என்னை விட வயதில் மூத்த வாஸ்து நிபுணர்கள் புத்தகங்கள் வழியாக சொல்லியிருந்தாலும் கூட என்னை பொறுத்தளவில் அவர்கள் சொல்லுகிறதுக்கு ஆதாரங்கள் இருந்தது வேண்டும். யாருமே நம்ம புதிதாக கண்டுபிடித்த விஷயம் கிடையாது. இப்போ என்னை விட மூத்த ஒரு வாஸ்து நிபுணர் குளிக்கணக்கு சொல்கிற வாஸ்து நிபுணராக இருந்தாலும் அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் கிடையாது, நம்முடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட விஷயம். ஆக தெரிந்து செயல்பட வேண்டும், அறிந்து செயல்பட வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.